நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக நம்ம காரில் வந்து கார் ஸ்டெபிலைசர் ப்ரோ அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஷன் ஆக்சசரியை வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது, பார்க்காதவங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவே பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸ் கிட்ட வந்து அதை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த கேஷ்பேக்குமே இருந்துச்சு, அதாவது நீங்கள் 1 மந்த்துக்குள்ளாடி உங்களுக்கு பிடிக்கலனா திருப்பி கொடுத்து கேஷை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. பட் நம்ம அதை பண்ணலை, 1.5 மந்த்ஸ்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதோட டீட்டெயில்டான எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸாக அவங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் அதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து அதில் நெகட்டிவ்ஸாக எனக்கு ஃபேஸ் ஆன விஷயங்களையுமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட கார் வந்து ஸ்விஃப்ட் டிசைர் 2016 மாடல், கொஞ்சம் சாஃப்டான சஸ்பென்ஷன். பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் எங்கே தெரியுது அப்படின்னா, அந்த பாடி ரோலை கம்மி பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பாடி ரோல் நல்லாவே வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, கூடவே அந்த கார்னர்ஸில் நல்ல ஸ்டேபிளான கார்னரிங் வந்து நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்து என்னோட டாப் ரேங்க் அப்படின்னு நான் சொல்வேன். அடுத்ததாக வந்து என்னென்னா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரையிலுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 165 mm தான் எங்களோட டிஃபால்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நாங்கள் வந்து 5 பேர் உட்கார வச்சோம், அதாவது 3 பீப்புள் பின்னாடி உட்கார வச்சும் நாங்கள் கரெக்டாக வந்து அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மெஷர் பண்ணோம். ஒரு 1/2 இன்ச் கிட்ட வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரியர்லேயுமே நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் நல்ல இது தான். அதே நேரத்தில் 5 பேராக போனால் கூட நமக்கு அந்த ஸ்டேபிளான கார்னரிங் இருக்குது. ஸோ அவ்வளோத்துக்கு வந்து சூப்பராக அந்த சஸ்பென்ஷனை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏர்லியர் வீடியோவில் சொல்லியிருப்போம், நாங்கள் மேக்ஸிமம் வந்து 5 பேராக ட்ராவல் பண்ணுறதுனால சஸ்பென்ஷனில் ஓவர்லோட் ஆகி தான் எங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ இவங்க வந்து இன்க்ரீஸ்டு சஸ்பென்ஷன் லைஃப்மே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் அந்த யூசேஜில் 5 பேராக ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு குண்டு குழியில் நம்ம கார் இறங்கி ஏறும்போதும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரைட் குவாலிட்டியில் நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஷியூரிட்டி இருக்குது என்னென்னா, அந்த கண்டிப்பாக நமக்கு சஸ்பென்ஷனோட லைஃப்மே லாங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து என்னோட top 3 ranks அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா அந்த பாடி ரோல் நல்லாவே குறைஞ்சிருக்கு, அதனால நல்ல ஸ்டேபிளான கார்னரிங்குமே கிடைக்குது, கூடவே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதும் சஸ்பென்ஷனோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து என்னோட top 3 அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது அவங்க சொல்லியிருந்த மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரெடியூசஸ் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஷேக்ஸ், அந்த எக்ஸசிவான ஷேக்கு உங்களுக்கு பாடியில் இருக்கிற ரேட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப இதாக இல்லாட்டாங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் 7.5 இயர்ஸ் ஓல்டு கார் எங்களுக்கு. ஆனாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியுது. இப்போ 100%லாம் அது வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆகலை, ஏன்னா கொஞ்சம் ரேட்டில்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் எங்களுக்கு இருக்கும், லோக்கல்ஸ்லேயே லோக்கல் ரைடு தான் ஜாஸ்தியாக ஓடும். ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து நமக்கு அந்த நாய்ஸ் அண்ட் இது எல்லாமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடி ரோல் கம்மியாகி நமக்கு நல்ல ஸ்டேபிளான கார்னரிங் கிடைக்கிறத வச்சு நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைவே ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி அந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஃப்ளோட், சின்னதாக ஒரு ஃப்ளோட் வந்து நமக்கு கொஞ்சம் இருக்கும். அது வந்து நல்லா ரெக்டிஃபை ஆகி நல்ல ஸ்டேபிளான, அதாவது கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு பெரிய கம்பேரிசனாக உங்களுக்கு தோணலாம், ஆனாலும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த ஒரு போலோலலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு தெரியுது. அந்த ஒரு அந்த ஸ்டெபிலிட்டி வராதுக்கு, ஆப்வியஸ்லி அது ஒரு ஹையர் வெயிட்டான கார், அதுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி வேற லெவல் தான். ஆனாலும் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த அந்த லீக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்துருக்கு, அதில் கண்டிப்பாக ஒரு பெரிய இதுதான். அதுலேயே என்னென்னா நமக்கு அதுலேயே வந்து அந்த சஸ்பென்ஷன்லேருந்து சின்ன சின்ன ஆக்ஷன்னால் வரக்கூடிய ரேட்டில்ஸ் வந்து ஹைவேயில் நல்லாவே வந்து கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் நார்மல் ரோட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டில்ஸ் இருக்க தான் செய்யுது, ஆனால் ஹைவேயில் வந்து அந்த ஓவரால் ரைட் ஆகட்டும் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல ஷுவராக இருக்கு. அடுத்ததாக வந்து அவங்க சொல்லியிருந்த விஷயம் வந்து என்னென்னா, அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கம்மியாகும். அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கம்மியாகும் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஹார்டாக பிரேக் பண்ணும்போது நோஸ் டேவ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃப்ரண்ட்டில் அந்த வெயிட் எல்லாமே அப்ளை ஃப்ரண்ட் அப்படி டிப் ஆகிறத நோஸ் டேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நோஸ் டேவ் வந்து நல்லாவே கம்மியாகிருக்குது ஹார்டான பிரேக்கிங்கில். ஸோ இது இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்லேயும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவுமே வந்து ஒரு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸாக இல்லாட்டியும் கண்டிப்பாக கொஞ்சம் நமக்கு அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்லேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து அந்த ஓவரலான ரைட் குவாலிட்டி. இப்போ ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரை
கொஞ்சம் நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆன ஒரே ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓவரால் ரைட் குவாலிட்டி வந்து இன்னுமே சுப்ரீமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அடிக்கடி ஷூட்டுக்கு போகிறப்போல்லாம் நான் தம்பி மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவோம், அல்லது வந்து நிறைய இடங்கள் நான் தனியாக போகிறதும் உண்டு. அந்த மாதிரி தனியாக போகிறப்ப வந்து அந்த ரைட் கொஞ்சம் வந்து நமக்கு ஹார்ஷாக ஃபீல் ஆகுது, அதாவது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஏர்லியராக நம்ம பார்த்தோம் பாடி ரோல், அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கிரவுண்ட் கிளியர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பாடி ரோல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற போது அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் நமக்கு ஆட் ஆகுது. அது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டர் தான். அந்த ஸ்டிஃப்னஸ் ஆட் ஆகிறதுனால தனியாக போகும்போது எஸ்பெஷலி கொஞ்சம் வந்து நமக்கு அந்த நல்ல ஸ்டிஃப்னஸ் வந்து தெரியுது. ரெண்டு பேராக வரும்போது ஓகே ஆகுது, அஞ்சு பேராக போகும்போது சூப்பரான ரைட் குவாலிட்டி வந்து இருக்குது. அதனால் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதுலேயுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ இவ்வளோதான். என்னென்னா ஷார்ட்டாக இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக வந்து அது எப்படி வாங்கணும், எங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அந்த கேஷ்பேக் ஆஃபர், எல்லா டீட்டெயிலிங், அதோட மெட்டீரியல், அந்த பில்டு மெட்டீரியல் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதில் வந்து கிறிஸ்பாக ரொம்ப நேரம் நம்ம பேசி அதை போர் அடித்தாலும் நல்லாயிருக்கா, நம்ம கிளியராக வந்து எனக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்த விஷயங்கள் கூடவே நாங்கள் ஃபேஸ் பண்ண நெகட்டிவ் வந்து கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ டாப் த்ரீயாக எனக்கு ஃபேவரான இருந்த விஷயங்கள், ஹேண்ட்லிங் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்குது, பிரேக்கிங்கில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸில் சூப்பரான டிஃப்ரென்ஸ் இருக்குது, அடுத்ததாக சஸ்பென்ஷன் லைஃப் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஒரே நெகட்டிவ், ஒரு ஆளாக போகும்போது கொஞ்சம் வந்து அந்த ரைடு ஸ்டிஃபாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கூடவே வந்து கார் பைக் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே எப்போவுமே வண்டி ஓட்டும்போது ஒரு சேஃபாக நம்ம வண்டியை ஓட்டணும், ஸ்பீட் லிமிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சேஃபாக ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.